Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. மேலும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அதற்கு முன்பதாக என்னுடைய அந்த சத்தம் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா? ஏதாவது சவுண்டிங் ப்ராப்ளம் இருக்கிறதா? நான் தயவு செய்து கமெண்ட் பண்ணபடி கேட்டுக்கொள்ளுகிறேன். இஸ் இட் ஓகே? சத்தம் சரியாக இருக்கிறதா? ப்ரைஸ் அல்லார்ட், ப்ரைஸ் அல்லார்ட், ப்ரைஸ் அல்லார்ட். ஃபெலிக்ஸ் அன்பரசி சிஸ்டர் ஷாந்தி சார்ல்ஸ் அவர்கள், சத்தம் கரெக்டாக இருக்கா? பிருத்திவிடைய அவர்கள், வண்டர்ஃபுல். ஓ வண்டர்ஃபுல், தேங்க்யூ லார்ட். எனக்கு கமெண்ட்ஸ் தெரியல. ஓகே, சவுண்ட் இஸ் ஓகே. Praise the Lord. Okay. Thank you. Josephine Madan. Thank you. Nandri appa. Nandri andavare. Nam ellarum kangalai mudi kartrai nokki paarpom. Thank you Lord. Thudikku paathire magimai umakke எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உமை போல யாரும் இல்லை, உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் அல்ல பிதாவே, ஆமென். சோ ஒரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியம் செய்வார். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. நாயில் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாட்கள் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் பொன்னே, பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் பொன்னே, பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, மேலாக அன்பு வைத்து எனக்காக மீண்டும் வருவே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளி அன்போடு அணைத்தவர் நீரே, என்னுடன் சேர்த்து கொள்ள மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். Praise the Lord. உம்மை தான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உம்மை தான் ஆராதிப்பேன். இந்த காலை வேளையில் சொல்ல முடியுமா? அநேக நேரம் சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம சோர்ந்துடுறோம். ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே நான் உம்மை தான் ஆராதிப்பேன். I will worship you alone, Lord. Whatever may happen. உண்மையா? டே கண்களை மூடி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும்
வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. Don't look at your weaknesses, don't look at your shortcomings, but look at Jesus. Thank you, Lord. Ora bashi andana gandarala maradi andarale shikamana duribi andarale. Yeah.
தீர்மானமாக. I will love you alone, O Lord. I will love you alone, O Lord. Where shall I go? எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிகளை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோ ஒரு வார்த்தை தியானிப்போம். இந்த காலை வேளையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டிய உணர்த்திய வார்த்தைகள், அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றால் நீங்கள் அநேகரோடு இதை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். ஷேர் இட். கர்த்தர் நிச்சயம் அநேகரை தொடுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். தேங்க்யூ. நீதிமொழிகள் 25:4 Proverbs chapter 25:4 வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு. Remove the dross from the silver. வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். இன்று காலை கர்த்தர் சொல்லுகிறார், நான் நல்ல உடைமையாக, நல்ல அணிகலனாக, உன்னை சிறந்ததாக, உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன். முன் எப்பொழுதும் இல்லாத வண்ணமாக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். I would like to bless you. I would like to prosper you. Make prosper. உன்னை ஆசீர்வாதமாக இருக்கும்படி விரும்புகிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த காலை வேளையில் வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு. உன் வாழ்க்கையில் இருக்கிற களிம்பை நீக்கிவிடு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I can bless you. I can keep you blessing. Keep you as a blessing to the nations. தேசங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, என்ன களிம்ப நீக்க சொல்லுகிறார் கர்த்தர்? நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் களிம்பான சில காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுத்துடுறோம். பாஸ்டர், எப்போவும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவீங்க காலையில். இன்றைக்கி என்ன இன்றைக்கி கர்த்தர் பேசிய வார்த்தை, அதை சொல்ல விரும்புகிறேன்.
யோசுவ சரித்திர புத்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்பும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். 7 இங்கு வாசிக்கிறோம், எரிகோவை வீழ்த்திய பிறகு இஸ்ரவேல் மக்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன தேசம், ஆயி பட்டணம், அது தேசம் கூட இல்லை, பட்டணம், ஒரு ஸ்மால் சிட்டி. அந்த பட்டணத்துக்கு முன்னாடி ஒரு சொற்ப 1000 பேர் இருக்கிற பட்டணத்துக்கு முன்பதாக தோற்று விடுகிறார்கள். சில நேரத்தில் நம்ம கூட பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஜெயிச்சிருவோம், சின்ன பிரச்சனைக்கு முன்னாடி அப்படியே நடுங்கிக்கிட்டு இருப்போம். இஸ்ரேல் மக்கள் தோத்துட்டாங்க. அந்த அற்பமான கொஞ்சம், இவங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, 600,000 புருஷர்கள் இருக்கிறாங்க, இவங்க சில 1000 பேர்கிட்ட தோத்துட்டாங்க. பாண்டுடைய சமூகத்தில் வந்து அழுகிறாங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் ஏன்? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா 7:11, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாப தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சம்பாத்தியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில வந்த காரியங்கள், பரிதானத்தினால லஞ்சத்தினால வந்த காரியங்கள், கள்ள தராசுனால வந்த காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொண்டு வராது. ஆண்டவர் சொல்லுகிற, உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவையில்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறணும்னா நம்ம மிஸ்டர் கிளீன் ஹேண்டா இருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, பொருள் ஆதாரத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வேலையில், நம்முடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இல்லைன்னா சாபம். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க முடியாது, சாபம். அன்று சொல்லுங்க, அதை நீக்கி போடுப்பா, தேவையில்லை உனக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மீகா 6:10-11, துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இருக்கிறது. அளவீடு மரக்கால்னா தெரியும், இந்த ஆளாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பெருசு மரக்கால். அந்த மரக்கால் அருவருப்பா சின்ன சைஸ்ல வச்சிருக்கிறாங்க. அது எனக்கு அருவருப்புன்றார் ஆண்டவர். 11, கள்ள தராசும் கள்ள படிக்கற்களும் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவேனோ? படிக்கும்போது அது சொல்லுகிறார், அதை நீக்கிவிடு. நான் உன்னை எப்படி சுத்தமா நினைக்க முடியும்? நீ இதெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி உன்னை சுத்தமா நினைக்க முடியும்? பாவத்தோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, அண்ட சொல்ல நீக்கி போடு, நீக்கி போட்டு வேண்டாம், உனக்கு வேண்டாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய எங்களுடைய சபையில் வார்த்தையை பிரசங்கித்த பொழுது சபையில் இருந்த தொழில் செய்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு நான் பார்க்குறேன், கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை கர்த்தர் வெறுக்கிறார், அதை தூரப்படுத்துவோம். அடுத்தது, எதை நாம் நீக்க வேண்டும், எந்த காரியத்தை நாம் நீக்க வேண்டும்? 2 Cor 6:15-16, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார்,
தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு கூடுகிறது, ஐக்கியம். நம்ம யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது, பட் ஃபெலோஷிப், தேவையில்லாத ஃபெலோஷிப் கட் பண்ணணும். நமக்கு தெரியும் அது துணிகரமாக ஒரு ஃபெலோஷிப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படியா? கர்த்தருக்கு பிடிக்காத ரிலேஷன்ஷிப், பிரேக் இட் நவ். கர்த்தருக்கு அருவருப்பானது, இட்ஸ் அபாபினேஷன் டு தி லார்ட். Lord hates, he detests, verukkar. Thevi illa apdi petta nabargal, stop them. Neenga adhiga kaniya kodupinga, yen ungala adhiga kaniya kodukka mudiyala, thevilla andha karyangal kartar adai cut panna virumbugirar. Innikku adhukku edam kodunga aandavare, en vaalkila adai cut panni podunga, neenga migundha kanigala kodupinga, pidha magime adai varunga mulama. Thevillada நபர்கள், அறிவிற்பான நபர்கள் வேண்டாம் நம்ம வாழ்க்கையில். சில நேரத்தில் அவர்களை திருத்துகிற, அவர்களை சரி பண்ணுகிறேன்னு நம்ம போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுவோம். ஊழி அனுபவத்தில் நான் பார்த்த காரியம் அநேகர் சொல்லுகிறது, எப்படியாவது அந்த சகோதரியை திருத்தி விடலாம், அந்த சகோதரனை திருத்திடலாம்னு நினச்சிதான் போனேன், நான் மாட்டிக்கிட்டேன் பாஸ்டர், தேவையில்லை அது. அப்படிப்பட்ட காரியங்கள் தேவையில்லை. மூன்றாவது, எது நம்முடைய வாழ்க்கையில், எதை நம்ம நீக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக பார்த்துவிட்டு நம் ஜெபமணி முடிப்போம். நீதிமொழிகள் 30:8, Proverbs 30:8, மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்மகிட்ட விரும்புகிற காரியம், மாயை பொய். உலக மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம நிறைய தடவை முகங்களை காட்டிக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய உள்ள ஒன்று நினைப்போம், வெளியே ஒன்று காட்டிக்கிட்டே இருப்போம், நடிப்போம். ஆண்டவர் சொல்ல, அந்த நடிப்பு வேண்டாம், அந்த மாயை உனக்கு வேண்டாம். பொய் வசனிப்பு, பொய் வேண்டாம். இது கரைப்படுத்தும், இது ஆசீர்வாதத்தை தடுக்கும், உயர்வை தடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இது அருவருப்பான காரியம், மாயை. இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பாவிகளை நேசித்தார், ஆனால் மாய மாதம் பண்ணுகிறவர்களை உண்டிலனி பண்ணிட்டார். ரெண்டு பேர் ஜெபம் பண்ண வராங்க, ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் தன்னை பற்றி பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணி, நான் அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவர். ஆனால் அந்த ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும், Lord have mercy upon me, Lord. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். இங்கே கர்த்தர் உண்மை எதிர்பார்க்கிறார். தாவீது சொல்லுகிறார், பத்சேபா இடத்துல பாவம் செய்த பிறகு, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரத்தில் ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்துவீர். உண்மையாக என் இருதயத்தை காட்டுறேன். மாயையும் பொய் வசனிப்பையும் தூரப்படுத்தும். நீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதெல்லாம் தடையா இருக்கு. ஆண்டவரே கேட்போமா, நம்ம ஜெபம் பண்ணுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில வேண்டாம். நீர் பரிசுத்தர், நீர் துதி பாத்திர, தேவனே நீர் என்றும் மாறாதவர், ஆராதனை துதி கனமகிமையாவும் உமக்கே என்றென்றும் செலுத்துகிறோம். நீ பரிசுத்தன், நீ என்னும் துத்தியன், தேவனே நீர் மாத்திரம் யோகேனாம்,
മാത്രം യോഗ്യൻ. നീ പരിശുദ്ധൻ, നീ എൻ തുത്യൻ, ദേവനെ നീർ മാത്രം യോഗ്യനാരാധനെ തുതി ഗണമഹിമയാവും ഉമക്കേ എന്നെന്നും സെലുത്തുകീരോ. கண்களுடைய ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற களிம்புகள் எல்லாம் நீக்கப்படட்டும். உமக்கு பிரியம் இல்லாதது என் வருமானத்தில் வேண்டாம், என் ரிலேஷன்ஷிப்பில் வேண்டாம், என் கேரக்டரில் வேண்டாம்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவ பிதாவே, என் தந்தை நீரே, ராப்பகள் வாழ்த்துகின்றவரே, நன்றியால் வணங்கி இந்நேரம் உம்முன்னே துதிகள் கென்றென்றும் பாத்திரரே. சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் வரட்டும். என் தகப்பனாருக்கு உடல் சரியில்லையே, என் தாயாருக்கு முடியலையே, என் பிள்ளைக்கு முடியலையே என்று செபிக்கிறேன். ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய சுகம் கடந்து செல்லட்டும் அப்பா. பிள்ளைகளை சுகப்படுத்துங்கப்பா. The palla the noil and the sugar padathunga swami. Lord, heal your children, O Lord. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய மாட்டீரா? இந்த காரியத்தில் விடுதலையை தர மாட்டீரா? இதுல வழியை திறக்க மாட்டீரா என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே வழியை துறப்பீராக சுவாமி. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.